வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. இந்த அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்ற புதிய வானொலி தொகுப்போட முக்கியமான கதாபாத்திரம் யாரு அப்படின்றத இப்போ அறிமுகப்படுத்த போறேன். அவ பேரு சுதா. 10 வயசு, ரொம்ப வாயாடி பொண்ணு, தைரியசாலி, முக்கியமா அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஆர்வமான பொண்ணு. அவளோட மூளை எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சுதா ஏன் எப்படின்னு யோசிக்காம இருக்கிறானா, அவ யார்கிட்டயாவது இது ஏன் இப்படி நடந்துச்சு, அது ஏன் அப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டு இருப்பா. அதுவும் இல்லைன்னா ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அது அப்படி இருக்குன்னு அவளாவே கண்டுபிடிச்சிட்டு இருப்பா. சரி, இப்போ அவ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நிறைய கேள்விகள் அவளுக்குள்ள இருக்கு. என்ன பண்ண போறா, யார்கிட்ட போய் இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் கேட்க போறா, அத நாம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அன்றாட வாழ்வில் அறிவியலோட முதல் அத்தியாயத்துல ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். அம்மா, இன்னைக்கு சப்பாத்தி கூட ஒண்ணு பண்ணீங்கல்ல, அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுமா. பச்சை பயிர்ல வெள்ளை கலர்ல நூல் மாதிரி ஒண்ணு இருந்துச்சே, அது என்னது? கடையில வாங்குறப்போ அப்படி இல்ல. அதுவா? அது முளைக்கட்டின பயிர்மா. நேத்து டிவி பாத்துட்டு இருக்கும் போது ரெசிபி போட்டாங்களா, சரி இன்னைக்கு அதை ராத்திரிக்கு டின்னர்ல வச்சிடலாமேனு வச்சிட்டேன். ஓ அப்படியாமா, சூப்பரா இருந்துச்சு, எனக்கு திரும்பவும் அது பண்ணி கொடுங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், அந்த பச்சை பயிரை நீங்க வேக வைக்கவும் இல்ல, சாப்பிடறதுக்கும் சாஃப்டா இருந்துச்சு. பச்சைப்பயிரை என்ன பண்ணீங்க? நேத்து ராத்திரி மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த உடனே அந்த பச்சைப்பயிரை தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில அந்த தண்ணியை வடிகட்டி அந்த பச்சைப்பயிரை ஒரு ஈர துணியில கட்டி வச்சுட்டேன். சாயங்காலமா திறந்து பார்த்தா அதுல வெள்ள வெள்ள நூல் நூலா வந்துருந்துச்சு. அது கூடவே அப்படியே தக்காளி, வெங்காயம், அப்புறம் துருவன கேரட்டு, பச்சை மிளகாலாம் போட்டு, கடைசியில ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு, அப்புறம் உப்பு போட்டு சேர்த்து வச்சுட்டேன். அதுதான் இன்னைக்கு நீ சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்ட. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த பச்சைப்பயிரை ஊற வச்சீங்க? அப்புறம் எதுக்கு அது ஈர துணியில கட்டினீங்க? சுதா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு வேணும்னா உன் சயின்ஸ் டீச்சரை போய் கேளு. இப்ப கொஞ்சம் சாப்பிடுறியா அமைதியா? இப்ப என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே, நான் சாப்பிடுறேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போன உடனே எங்க ராதா டீச்சரை பார்த்து என்னோட டவுட்டை நான் கிளியர் பண்ணணும். மேம், குட் மார்னிங். மேம், குட் மார்னிங். சுதா, என்ன காலையில ஏ ரூம் சைடு வந்திருக்க? இது உனக்கு பிரேக் டைம்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நீ விளையாண்டுட்டு இருக்கணும். மேம், நேற்று எங்கள் அம்மா முளைக்கட்டின பயிரில் ஒரு சாலட் பண்ணியிருந்தாங்க. கடையில் இருந்து வாங்கி ராத்திரியே அதை ஊறவும் போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அதை வடிகட்டி அந்த பச்சை பயிரை ஒரு ஈர துணிலையும் போட்டு வச்சுட்டாங்க. 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அதில் நூல் நூலாக வந்துருந்துச்சு. அது என்னது அந்த வெள்ளை நூல், அந்த பச்சை பயிருக்கு என்ன ஆயிருக்கும்? என் மண்டைக்குள்ளே அதுவே ஓடிட்டுருக்கு. சுதா, இதுதான் பிரச்சனையா? எஸ் மேம். உங்க அம்மா கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த பச்சை பயிறு வேற எதுவும் இல்லை, அது விதை. உங்க அம்மா அதை நைட்ல ஊற வச்சதும் அது தண்ணியை உறிஞ்சு வெளிப்பகுதி சாஃப்ட் ஆயிருச்சு. என்னைக்குமே ஒரு விதை வளரக்கூடிய செடியை அதுக்குள்ளேயே வச்சிருக்கோம். உங்க அம்மா அந்த பச்சை பயிரை ஊற வச்சு அதை வடிகட்டி ஈர துணியில கட்டினதும் அது செடி வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. வெளிப்பகுதி சாஃப்டானோடனே அந்த உள்ள இருக்கிற செடி வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹை, சூப்பர் மேம். அந்த வெள்ளையா நூல் மாதிரி ஒண்ணு பாத்தீல, அது வேற எதுவும் இல்ல, வேரோட ஆரம்ப காலகட்டம். நீ வேணும்னா ஒண்ணு பண்ணி பாரு. அந்த பச்சை பயிரை எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாரு. கொஞ்ச நாள்ல உங்க வீட்லயே பச்சை பயிர் செடி முளைச்சிரும். ஹை, நான் இன்னைக்கே வீட்டுல போய் பண்ணி பாக்குறேன் மேம். இது ஜெர்மினேஷன், அதாவது முளை குறுத்து விடுறதுன்னு சொல்வாங்க. இந்த பூமியில உள்ள முக்கால்வாசி உயிரினங்களோட உணவுக்கும் ஆதாரமா இந்த முளை குறுத்து விடுற நிகழ்வு தான் இருக்கு. இத பத்தி நம்ம அடுத்த வாரம் சயின்ஸ் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். பாசி பயிறு முளைக்கட்டும்னு நமக்கு தெரியும், வேற எதுவெல்லாம் முளைக்கட்டும்? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பதில பதிவிடுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.